வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வைல்டு கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைனிங் ஆப் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது, அந்த அப்டேட் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு மைனிங்னா என்னென்ன தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. மைனிங்னா என்ன, எப்படி மைனிங் நடக்குது, எப்படி அதில் பேமெண்ட்டு கொடுப்பாங்க, எல்லா விஷயமும் நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மைனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மைனிங் எல்லாமே நமக்கு கிடைக்குமா, ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷனே கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, இது இவ்வளோ கிடைக்கும், அது அவ்வளோ கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? $500 $1000 அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. நமக்கு எப்போ லிஸ்ட் ஆகுதோ அப்போ தான் அது வந்து நிரூபணமாகும், ஓகேங்களா? அதாவது அது வரைக்கும் நமக்கு ரேட்டுங்கிறது என்னன்னே தெரியாது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எதிர்பார்த்தது தான் அந்த ரெமிட் ஆனோம், ஓகேங்களா? எதுவுமே எதிர்பார்க்காம இது வருமா வராதுன்னு கூட தெரியாது அந்த மைனிங்லாம் அப்போ பண்ணும்போது. பட் ஆனால் கொடுத்தபடி பார்த்தினா சூப்பராக எல்லாருக்கும் நல்ல, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாத டைமில் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தாங்கல்ல, ஓகேங்களா? ஸோ அதுதான் ரெமிட் ஆனோம். அந்த மாதிரி தான் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும், பாசிபிள். அது எப்படி பாசிபிளுங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து இது எல்லாமே ரியலாக மாறும் அப்படிங்கிறதுல அவசியம் கிடையாது. எது ஒன்றாலும் ஸ்கேமாக போகலாம். இப்போ வர டைமில் நமக்கு ட்ரஸ்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லா கொடுத்துருந்தோம், இப்போ மைனிங் கொடுக்குறான். கேஓசி பண்ண சொன்னால் கேஓசி பண்ணிவிடும். கேஓசி பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குறான் இப்போ? ஸோ அவன் வந்து $10 வந்து ஸ்டேக் பண்ண சொல்கிறான், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னு சொல்லுவாங்க, பிஓஎஸ் சொல்லுவாங்க. அதை பண்ணால் தான் அவன் கேஓசி வெரிஃபை ஆகுன்றான். நான் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் பண்ணல, நான் கேஓசி பண்ணி ஒரு மாதம் மேலே வீடியோ கூட போட்டு பண்ண முடிச்சாங்க. ஆனால் இன்னும் கேஓசி வெரிஃபை இல்லை. என்ன ரீசன்னா நான் அந்த $10 போட்டு அது ஒரு வாரம் கழிச்சு வெளியேற்ற தான் எனக்கு வந்து கேஓசி பண்ணி எனக்கு அன்லாக் பண்ணுவாங்க அந்த டோக்கனை, ஓகேங்களா? அப்போ நான் வந்து அவன் அப்போ வந்து காயின் லிஸ்ட்டு பண்ணல, அன்லாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. எப்போ லிஸ்ட்டு பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த $10 லாஸ் கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இருந்தாலுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நம்பகத்தன்மை இருக்காது. ஸோ பிட்காயின் லெஜெண்ட் சொல்லக்கூடியது அப்படி தான், கேஓசிக்கு பணம் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது ஸ்கேமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது இப்போதைக்கு எப்படின்னு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. எதையுமே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ வந்ததுக்கப்புறமா தான் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அவன் கொடுக்குற அப்டேட்டில் தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இது வந்து ஸ்கேமாக என்னங்கிறது, ஓகேங்களா? சிலது வந்து பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்கேம்ங்கிறது நல்லா வெளிப்படையாக சில பேர் சொல்லிவிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது தான், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த MintEx அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சு ஒரு மைனிங் ஒன்று பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவனே சொல்லிட்டான், அதாவது நாங்கள் வந்து போஸ்ட் ஃபண்ட் பண்ணுறோம், எங்ககிட்ட இப்போ ஃபண்டு இல்லை, கொடுக்க முடியாது. அதாவது இவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடு போட்டு சம்பாதிச்சிட்டான், ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா மைனிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மைன் பண்ணும்போது ஒரு ஆடு வரும். சில இதில் வந்து வர்றதில்லை, அல்பெல்லாம் கூட வர்றதில்லை, சிலதில் வரும், இந்த மண்டலில் கூட வர்றது கிடையாது, ஓகேங்களா? சிலதில் ஆடு கொடுப்பான், ஆடு கொடுத்தா தான் அவனுக்கு இன்கம், ஓகேங்களா? ஸோ ஆடு பார்த்து அவன் இன்கம் எடுப்பான், நம்ம மைண்ட் லிஸ்ட் ஆகுதோ இல்லையோ. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் கொடுத்து அவன் சம்பாதிச்சிட்டான். ஸோ அவன்ட்டு எனக்கு இப்போ இது இல்லை, ஃபண்டு இல்லை, அதனால் நான் பண்ண முடியல, ரன் பண்ண முடியல, போஸ்ட் பண்ண பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அது பண்ண மாட்டான் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அவள் தான் நம்ம பண்ண முடியும், ஏன்னா இது இவ்வளோ தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒரு மாதம் ஒர்க் பண்ணியிருப்போமா, ரைட், ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு, ரொம்ப சந்தோஷம் அவள் தான். அப்போ அதுக்காக இது போயிடுச்சு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ எடுக்கும்போது நல்லா தான் பார்த்து எடுக்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து அவன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தெரியாது, அது நம்ம அந்த டீமோட அட்மினோ ஓனரோ கிடையாது, நம்ம ஜஸ்ட் யூடியூபர், ஓகேங்களா? ஸோ உங்களை போல் நான் ஒரு ஆள் தான். ஸோ அதனால் வந்து இது வந்து யாராலையுமே கணிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இது ட்ரஸ்டடு ஃபேக்கு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், மைனிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் வந்து இது இப்போ இதுக்கு தான் நீங்கள் வந்து ஒன்றை மட்டும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் பை மட்டுமே நம்பி உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் இந்த மைனிங்லாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? முயற்சி எதுதான் நிறைய வீடு நான் சொல்லிட்டுருப்பேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ணிங்கன்னே இருக்கணும், நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஒரு நாளைக்கு. ஸோ இதில் இல்லையா, இதில் இல்லையா, இதில்ட்டு ஏதாவது ஒன்று வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ 100% கிடைக்கும், வாய்ப்பு கூட கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மைனிங் மட்டும் நம்பியிருக்காதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பங்க் பாண்டா எடுத்துக்கோம். பங்க் பாண்டா மாதிரி ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து, அதாவது மைனிங் இருக்குது, நிறைய மைனிங் இருக்குது, இதில் வந்து அமௌண்ட்டு இன்னொரு விஷயம் பாருங்கள், அதை சொல்லிடுறேன். வீடியோ லென்த்தாக கூட போகலாம், பரவாயில்ல. அதாவது மைனிங் வந்து பணம் அதிகமாக கொடுக்குறான், கம்மியாக கொடுக்குறான், காயினோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, அதை பற்றி இஷ்யூ கிடையாது.
நமக்கு லிஸ்ட்டு பண்ணி விட்ராவல் கொடுக்குறானா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மெயினாக, ஓகேங்களா? ஸோ அது வந்து கம்மியான வேல்யூவில் இருக்குது, அதிகமான வேல்யூ இருக்குது, அதை பற்றி கவலையப்படாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பங்க் பாண்டா ஒரு வருஷமாக மைன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் தான் விட்ராவல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோட் மணி தான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 24 hours இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ மைனிங் அப்படிங்கிறது மைனிங் ஆகும் அப்போ தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும், 20 minutes ஒரு வாட்டி இப்போ இன்கம் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆஃப் அன் அவர் இன்கம் கிடச்சிது, இப்போ 20 minutes ஒரு வாட்டி இன்கம் கிடைக்குது, ஓகேங்களா? பட் ஆனால் என்னென்னா ஆஃபாக குறைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு 2100 coin கொடுத்தாங்க, ஆஃப் அன் அவருக்கு ஒரு வாட்டி, ஓகேங்களா? இது எல்லாருக்கும் சேர்ந்து கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா 10,000 பேருக்கும் அந்த பிளாக்ஸ் உடஞ்சி எல்லாருக்குமே கிடைக்கும். இதுதான் வந்து இந்த மைனிங் மூலமாக கிடைக்கிறது. ஸோ இப்போ என்னென்னா 1050, ஓகேங்களா? 1050 டோக்கன் இதில் பாதி குறைஞ்சிச்சு. ஸோ இந்த 1050 டோக்கன் தான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும், அது வந்து 20 minutes ஒரு வாட்டி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிளான் வச்சுருக்காங்க அவங்க. ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், டீட்டெயில் வீடியோ இந்த பங்க் பாண்டா பற்றி சொல்லியிருப்பேன், அதுக்கே எல்லாம் நம்மளும் தரேன் பாருங்கள். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படி இந்த மைனிங்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு மைனிங் ஆப் இது. ஸோ இது வந்து தான் நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக விட்ரா எடுத்துக்க முடியும், விட்ரா எடுத்து 5,000 மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் எடுக்கணும் நீங்கள், ஓகேங்களா? டீம் வந்து ஒரு சாதாரணமாக கிடையாது, 12 level இன்கம் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட இன்னொரு ஐடி, டம்மி ஐடி, இது நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன்னும் என்னோடய மெயின் ஐடி வேறு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ரெஃபர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் ரெஃபர் மீன்ஸ் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதா level 1, நீங்கள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேர் தான் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம 11 பேர் தான் பண்ணியிருக்கேன் அந்த டீமில், அந்த இதில் ஆப்பில். சில பேர் 67 பேர் ரெண்டாவது இருக்காங்க, அப்புறம் 3, 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம அந்த ஒர்க் பண்ணல அதில் நான் பெருசாக. ஸோ ஆனால் ஒர்க் டீம் எடுத்தோம்னா என்ன எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும். நம்ம வந்து ஒர்க் பண்ணோனாக்கா இன்கம் இதில் இருக்குது, ஓகேங்களா? எல்லாமே அப்படி தான். ஸோ மற்ற மைனிங் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற அவசியம் இல்லை, ஆனால் இதில் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம். ரெஃபர் மீன்ஸ் நீங்கள் டேரெக்டாக இல்லை உங்கள் டீம். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், எப்படி நம்ம டீம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. 5-5 பேரை கொண்டு போனால் நம்ம டீம் எப்படி போவோம், 10-10 பேரை கொண்டு போனால் எப்படி போவோம் அப்படிங்கிற படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதை நான் தரேன், பார்க்கணும் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ட்ரஸ்டடான ஒரு மைனிங் ஆப், இது லிஸ்டான காயின். ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேட் ஆகிட்டு நம்ம வந்து பிஎஸ்சியை மாற்றிக்கலாம், பினான்ஸ் மார்ச் என்ன மாற்றி பிஎன்பி எடுத்து நம்ம வந்து 5,000 கூட மாற்றிக்க முடியும். ஸோ அந்த பாசிபிலிட்டிலாம் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து நான் வந்து ஒரு விட்ரால் வீடியோ கூட நான் போகிற ட்ரை பண்ணுறேன் என்னோட இன்னொரு ஐடியில் வந்து. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைனிங்னா என்னென்ன தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விட்ரால் பண்ண முடியுமா, விட்ரால் எப்போ பண்ணுறது இப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டாங்குது. ஏன்னா இதில் வந்து மைன் பண்ணுறது சொன்னாலே 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆகும், ஓகேங்களா? ஒரு மைனிங் வந்து ஸோ மினிமம் 1 வருஷமாவது மைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்க எதிர்பார்க்குற ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில். ஸோ அப்புறம் அந்த காயினோட பொட்டன்ஷியல், அவங்க அந்த டீம் மெம்பர்ஸ் அந்த ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ நடக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும், என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு அவன் உள்ளே அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஆனால் இன்வெஸ்டர் வச்சு தான் நமக்கு அவன் பேமெண்ட்டு கொடுக்குறான், ஓகேங்களா? அதெல்லாம் நான் அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து எப்போ விட்ரால் பண்ணுறதுங்கிறத கேட்காதீங்க. விட்ரால் பண்ண முடியாமல் நம்ம வீடியோ பண்ண மாட்டோம், கண்டிப்பாக விட்ரால் வரும், வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ரெமிட்டான்லாம் வந்திருக்கு இல்லையா அப்போ. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் அந்த லிங்கை கொடுக்குறேன் ஆல் மைனிங் ஆப்னு டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பண்ணாதவங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் போகும், இந்த இடத்துல வரும். இங்கே போய் நீங்கள் எந்தெந்த மைனிங் பார்த்தீங்கன்னா பையனா எக்ஸாம்பிள் பை கொடுத்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பைக்கு போயிடும். ஸோ இங்கே போய் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு இதுக்கும் தான் கோர்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துடும். ஸோ இது டீட்டெயில் அங்கே இருக்கும். ஸோ அதாவது வீடியோ லிங்க்கும் இருக்காங்க, அதை போய் பார்த்துக்கலாம் நீங்கள் டவுட் இருந்தால், சரிங்களா? ஸோ மல்டோர் அணி மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன், யூஸருக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த யூஸருக்கு மேலே அதிகமாக வந்ததுனால இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஜனவரிக்கு மேலே தான் இப்போ திரும்ப வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதாவது நியூ யூஸருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த பை இது தான். ஸோ ஜனவரிக்கு மேலே தான் அது கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க இது இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மின்டெக்ஸ் அது வேண்டாம், ஓகேங்களா? அது எல்லாமே ஏறாடி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தைரியமாக. ஸோ அது கண்டிப்பாக இதுக்கப்புறம் அது வரப்போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு கூட வீடியோவில் போகலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைல்டு கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் ஆப் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ என்ன அப்டேட் இருக்குது நம்ம சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக போகிற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைனிங் ஆப்பில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்ருப்போம். சில பார்க்காத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துக்கலாம் இப்போ, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மைன் பண்ணுறது எல்லாமே இந்த காயின் தான் வரும். இங்கேருந்து நம்ம வந்து UHGT அப்படிங்கிற காயினை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்சேஞ்சு பண்ணணும், ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மினிமம் 8 lakhs காயின் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா
இந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஓப்பன் ஆகுங்க, எக்ஸ்சேஞ்சிங் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து ஹைடாக இருக்கு இல்லையா, இப்போ பண்ண முடியாதுனால. ஸோ 800,000 டோக்கன் இருந்தால் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக 800,000 இந்த காயினுக்கு வந்து 800,000 இந்த யூஹெச்ஜிடிங்கிற காயின் நமக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. சிம்பிள், அதான் அந்த ஹூக்குடு ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா அந்த காயின். ஸோ அவங்களோட அடிஷ்னல் காயின் சொல்லிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ வந்து என்ன பண்ணால், இங்கேருந்து நம்ம வந்து இந்த பியூஎஸ்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். இப்போது என்கிட்ட ஒரு 800,000 டோக்கன் வந்து நான் அதை வந்து ஷோ பண்ணிட்டேன். அதோட வேலிட்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா 17 பியூஎஸ்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 800,000 டோக்கன் என்கிட்ட இருந்தது, நான் கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 0 தான் எனக்கு பிஎஸ்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $17.3 எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, பியூஎஸ்டியில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஸ்வாப் அப்படின்னு கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் இங்கே வருது, எந்த ஒரு அப்ரூவ் பேஜ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் இங்கே கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டுருக்கு. கன்ஃபர்மேஷன் அப்படி வந்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்துடுது, ஓகேங்களா. ஸோ அந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் $17 நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. 17.2.9 சம்திங் ஓகேங்களா கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன் யூஹெச்ஜிடின்னு வந்துச்சு. இந்த இடத்துல எங்கிட்ட எதுவும் பேலன்ஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஸ்வாப் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இப்போ ஸ்வாப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து பியூஎஸ்டி கிடச்சிருச்சு, ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை வந்து விட்ரால் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. விட்ராவல் டு எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ். ஸோ பினான்ஸில் தான் நம்ம வந்து விட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம வந்து கமிங் ஜோனில் இருக்குது. ஸோ இது எப்போ ஓப்பன் பண்ணாலும் அப்போ நம்ம வந்து விட்ரால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த பியூஎஸ்டியாகவே விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூஎஸ்டிடி அது மோஸ்ட்லி இப்போ தான் கன்வெர்ட் பண்ணி தான் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதான் தான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து உங்களை ஸ்வாப் பண்ணி தான் நீங்கள் வந்து விட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேபி பார்த்துக்கலாம், அந்த டைமில் எப்படி கொடுக்குறாங்கிறத பார்த்துக்கலாம். பட் ஆனால் விட்ராவலுங்கிறது இப்போ நம்ம பண்ண முடியாது. பியூஎஸ்டியை நான் மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா சரி ஓகே, நல்ல ரேட்டு பம்பாக இருக்குது, ஓகே. மேற்கொண்டு இதுக்கு மேலே ஏறினாலும் ஏறலாம், இறங்கினாலும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா $19 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ $19 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இப்போ 17 ஓகே, நல்ல வேல்யூ தான் சொல்லிட்டு நான் ஸ்வாப் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி உங்கள்கிட்ட ரீச் ஆயிருந்தால் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா $0.5 தான் மொத்தமே காமிச்சது. இந்த 800,000 டோக்கனுக்கு வந்து இங்கே $0.5 தான் இது காமிச்சது மொத்தமே எல்லாருக்குமே. ஸோ அது ரியலாக ஃபேக்கா அப்படின்னு தெரியாது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய பம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தெரிஞ்சு போச்சு 100% ரியல் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா இந்த பைனான்ஸ் லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு. ஸோ லிஸ்ட்டு ஆயிடுச்சுன்னா இன்னும் சாரி சொல்லவே வேண்டாம். ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கோம், லிஸ்ட் ஆச்சு சொல்லிட்டு இன்னும் ரேட்டு வந்து எக்கத்தப்பாக போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மேட்டர், ஓகேங்களா. ஸோ சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10,000 காயின் கிடைக்கும். நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்துக்கோங்க இந்த பேக்கேஜுக்குள்ளே போனீங்கன்னா. ஸோ இது வந்து 3x, ஓகேங்களா, உங்களோட ஸ்பீடு வந்து 3x கிடைக்கும். அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போது ஃபஸ்ட் 2x கொடுப்பாங்க, 3x 4x வரும். இது பார்த்தீங்கன்னா 10,000 காயினை கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா 16,000 காயின் ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 16,000 கொடுத்தீங்கன்னா 36,000. ஸோ இது இதே போல் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பேக்கேஜ் வரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. டெய்லி பண்ணலாம், உங்கள்கிட்ட இருக்கிற காயினை வச்சு. ஏன்னா உங்களுக்கு அப்படி டபுளாக கிடைக்க போகுது, சரிங்களா. எது கொடுத்தாலும் டபுளாக கிடைக்கும். டெய்லி டெய்லி நீங்கள் வந்து மைன் பண்ணுறீங்க அமௌண்ட்டை வச்சு டெய்லி இதை பண்ணிக்கோங்க. நீங்கள் மைன் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி இந்த காயினை வச்சு டெய்லி நீங்கள் பை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இரட்டிப்பாகிட்டே இருக்கும் அமௌண்ட், அப்படி டபுள் டபுளாக ஆகிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ அது நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட்டாக மாறும், ஓகேங்களா. இது வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, அதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா. சரி ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்ச நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் டோக்கன், ஓகேங்களா. இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ ரெஃபர் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த க்ளோனிங் ஆப்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதாவது இமெயில் எப்படி மல்டிபிளாக எடுக்கிறாங்க, யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டுப்போங்க. ஸோ அதில் போனால் நீங்கள் நிறைய இமெயில் எடுக்க முடியும். ஸோ அதில் போய்ட்டு ஏதாவது டெம்ப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ டெம்பரவரியாக நீங்கள் எத்தனை மெயில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய இந்த இஸ்லாண்ட் ஆப் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து க்ளோன் பண்ணிக்கலாம் ஆப்பு, சரிங்களா. அந்த மாதிரி க்ளோன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் வந்து நீங்களே செல்ஃப் ரெஃபரே நிறைய பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. அதை நான் இண்டிவிஜுவலாக பண்ணிக்காமல் ரொம்ப லென்த்தாக போவேன் வீடியோ. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த இன்கம்ங்கிறது அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ ரெஃபர் கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7,700 தரம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ ரெஃபருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுப்பாங்க, போக போக அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட் தெரியல, சரிண்ணா. சரி அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து பைனான்ஸ் ரிஸ்டாக் போய் சொல்கிறாங்க, அதுக்காக தான் இந்த காயின் வந்து எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மைனிங்லாம் எப்படியாச்சும் தான் வந்து எந்த ஒரு கேவிஸும் கிடையாது, ஓகேங்களா. எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நம்ம டேரெக்டாக நம்ம மெயில் ஐடி வந்து என்ன பண்ணோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் ஆல்ரெடி பழைய வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல் மெசேஜ் பால ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதை பற்றின அப்டேட்லாம் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோங்கிறத சொல்லிச்சு, எப்படி நம்ம விட்ராவல் பண்ண ஷோ பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா. எப்படி இந்த காயினை கன்வெர்ட் பண்ணோம் ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், இப்போ நான் லைவாக பண்ணி காமிக்கிறது நான் பண்ணேன். ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்தேன் ஆக்சுவலாக, ஏன்னா நான் லைவாக பண்ண தான் நினச்சேன். ஸோ பட் என்ன ட்ரை பண்ணி பார்த்தா நான் ட்ரை ஆயிடுச்சு, நான் வந்து ஷோ பண்ணும்போது ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் ஆனால் எதுவுமே கிடைக்கல கேட்கல. ஸோ உடனே அது ஷோப் ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பர். ஸோ அதனால் வந்து நம்ம விட்ரால் கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம், ஃபைனான்ஸில் அக்கௌண்ட் இல்லாதவங்க நான் வந்து கீழே லிங்க் தரேன், ஸோ க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மோஸ்ட் என்ன சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இதை பற்றின அப்டேட் மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஏர்டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. நிறைய ஏர்டாப்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏர்டாப், டெஸ்ட் ஏர்டாப் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவதான கூட வீடியோ மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.